ஹலோ, இது பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை செடி பார்த்திங்கனாலே தெரியும். மிளகு தக்காளி சாப்பிட்றது நல்லது, நல்லா மேக்ஸிமம் கிடச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. மிளகு தக்காளி கீரை மிஸ் பண்ணிடாதீங்க. மிளகு தக்காளி விதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மிளகு சைஸில் இருக்குது, அதனால் மிளகு தக்காளின்னு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு பார்த்திங்கனாலே நல்லா ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பழம் இருக்குது, எவ்வளோ விதை இருக்குதுன்னு பாருங்கள். இந்த விதையை பூரா விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை பிடுங்கி வச்சு ஒரு செடி ஒரு பக்கம் மண்ணில் போட்டு மூடி விட்டோம்னா நல்ல முளைச்சி வரும், நிறையா செடி ஆகிரும் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். விதை பார்த்திங்கன்னா ஒரு பழத்தில் ஒரு 30-40 விதை பக்கமாக இருக்கும். அப்போனா எத்தனை